வணக்கம் மாலத்தீ வாசுஸ் அத்வைதா சேனல் செவனில் ஒரு நல்ல பூஜை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்காக செய்யக்கூடிய பூஜை இது இதற்கு தேவையானது வந்து ரெண்டு வெற்றிலை தேவைப்படும் அப்புறம் இலுப்பை எண்ணெய் தேன் இது மூணு தான் வந்து பிரதான வஸ்துக்கள் இது வந்து வீட்டினுடைய நிலை வாசல் அதாவது பிரதான வாசல் சொல்லுவோம் இல்லையா அதில் தான் வந்து இந்த விளக்க வைக்கணும் நான் வந்து உங்களுக்கு இங்கே பிளேட்டில் செய்து காமிக்கிறேன் ரெண்டு வெற்றிலையை எடுத்துக்கணும் அந்த வெற்றிலை முழுக்க தேன் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ட்ராப் வந்து போட்டாலே போதும் பாருங்கள் தேன் உங்களுடைய இஷம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியான தேனை எடுத்துக்கோங்க அதை வந்து ஒவ்வொரு ட்ராப் போட்டு ரெண்டு இலையிலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இந்த வெற்றிலை தீபம் அதாவது இந்த மகாலக்ஷ்மிக்கு செய்யக்கூடிய இந்த வெற்றிலை தீபம் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு நல்ல பூஜை அப்படின்னே சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நூற்றி எட்டு நாள் செய்ய வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு வெற்றிலையில் ஒவ்வொரு ட்ராப் தேன் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு ரெண்டு அகல் விளக்கு அதை வந்து நீ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த விதத்தில் அலங்காரம் பண்ணுறீங்களோ அந்த விதத்தில் அலங்காரம் பண்ணிக்கோங்க இதற்கு தேவையானது இலுப்பை எண்ணெய் பாருங்கள் இழுப்பை எண்ணெய் இந்த இலுப்பை எண்ணெய் வந்து குபேரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது தான் இந்த இலுப்பை எண்ணெய் அதனால் அகல் முழுக்க இழுப்பை எண்ணெயை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு வத்தி போடணும் ரெண்டு வத்தி ஒன்றா சேர்த்து போடணும் ஒரு வத்தி போடக்கூடாது காரியங்களுக்கு ரெண்டு வத்தி போட்டு தான் விளக்கேற்றணும் இந்த வெற்றிலையை பற்றி நம்ம பார்த்தோம்னா அதனுடைய பெயர்லேயே வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெற்றி இலை எல்லார் வீட்லேயும் வெற்றிலை கொடியெல்லாம் கூட இப்போ வைக்கிறாங்க இந்த வெற்றிலையில் வந்து என்ன அப்படின்னாக்கா எந்த சுப காரியம் ஆரம்பித்தாலும் முதல்ல பிரதானமாக வெற்றிலை தான் வைப்பாங்க வெற்றிலை பாக்கு அது வைப்பாங்க அந்த வெற்றிலை பாக்கு இல்லாத எந்த பூஜையுமே நடக்காது அதனால் இந்த தீபத்தையும் வந்து வெற்றிலையில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் ரெண்டாவது இந்த இழுப்பை எண்ணெய் இந்த இலுப்பை எண்ணெய் வந்து குபேர தத்துவம் அடங்கியது இலுப்பை எண்ணெய் இதில் வந்து மூணாவது தேன் இந்த தேனை வந்து நம்ம இந்த இலை முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இந்த பிரதான வாசலில் வைக்கிறோம் இல்லையா அங்கே வந்து இந்த விநாயகர் எறும்புன்னு சொல்லக்கூடிய கருப்பு எறும்பு வந்து வரும் அது எப்படி வரும்னா வாசனையை கொண்டு தான் வந்து எந்தெந்த அதாவது அதனுடைய தின்பண்டங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்றது அது கண்டுபிடிக்கிறது அதனுடைய வாசனையை தான் அது வந்து வரும் வந்து இந்த தேன் முழுக்க உறிஞ்சிட்டு போவோம் இந்த மாதிரி நம்ம நூற்றி எட்டு நாள் வைக்கும்போது நூற்றி எட்டு நாளும் அதுக்கு ஒரு நாள் பார்த்துட்டாலே டெய்லி வர ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம அன்னதானம் செய்த பலன் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாமலேயே ஒரு அன்னதானம் நம்ம டெய்லி நித்தியம் அன்னதானம் செய்த பலன் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைச்சிடுது குபேரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது இந்த எண்ணெய் அப்புறம் வெற்றிலை லக்ஷ்மியினுடைய ஆதிக்கம் இந்த வெற்றிலையில் எல்லா தேவதைகளும் வெற்றிலையில் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் விநாயகர் முதற்கொண்டு லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாருமே இந்த வெற்றிலையில் இருக்கிறாங்க அதனால தான் வெற்றிலை கொடிய வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க வெற்றிலை கொடியை வளர்த்து அதில் கொஞ்சம் டெய்லி தண்ணி ஊற்றினாலே எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ண பலன் அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றிலாம் நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வெற்றிலையில் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது போது மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நூற்றி எட்டு நாள் செய்யணும் அதாவது மாலை வேலையில் தான் செய்யணும் முக்கியமாக நூற்றி எட்டு நாள் மாலை வேலையில் செய்யணும் தேன் முழுக்க ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கணும் ஏன் முழுக்க பரப்பிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி விலக்கேற்றணும் அவ்வளோதான் நூற்றி எட்டு நாள் செய்யணும் ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து செய்யுங்க இது நூற்றி எட்டு நாள்ன்றதுனால கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வரும் அதனால் நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய நாளாக இவ்வளவு நாள் செய்யணுமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எவ்வளோ லாங்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன் வந்து உங்களுக்கு மேலே கிடைக்கும் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுறத நீங்களே பார்ப்பீங்க நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் பக்தி தேவை பாவம் தேவை அதாவது கண் ஒரு பூஜையை செய்யும்போது இதை செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்லதுன்னு கிடைக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இதோடு தான் செய்யணும் இதெல்லாம் ஒரு பூஜையாக செஞ்சால் காசு வந்துருமா வீட்டில் தூங்கிட்டு டெய்லி சாயந்தரம் விலைக்கு ஏற்றுட்டு காசு வருமானா அப்படிலாம் வராது நான் அதாவது வீண் செலவுகள் அதாவது பார்த்தீங்கன்னா வரவை விட ஈ வீட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து செலவாகாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய வரவு தான் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வரும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு வரும் அந்த மாதிரி வீண் செலவு செய்யலனாலே அதுவே வந்து ஒரு வரவில் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வீண் செலவுகள் வந்து நடக்காது வரவுகள் வந்து வரும் நம்மளுக்கு யாருன்னா பணம் தர வேண்டியது இருந்தால் அவங்க நிறைய நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி பணங்கள்லாம் வரும் பரிபூர்ண மகாலட்சுமின் அருள் இருந்தாலே போதும் மற்றபடி நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அதன் மூலமாகவே நம்ம எல்லா நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் பாருங்க நான் வந்து இப்போ தீபத்தை ஏற்றிட்டேன் தீபத்தை வந்து வத்தி குச்சியில் ஏற்றக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு நான் பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு ஊதுவத்தி வச்சு ஏற்றணும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஏற்பாடு பண்ணி அதுலேருந்து ஏற்றலாம் இல்லைனா ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அதுலேருந்து இதை ஏற்றலாம் அந்த விளக்கை வந்து நம்ம வத்தி குச்சியில் ஏற்றுறோன்னா அது கணக்கு கிடையாது நம்ம பூஜை பண்ணக்கூடிய விளக்கு தான் வந்து வத்தி குச்சியில் ஏற்றக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்